கார்த்திக் வானதி சீரியல் ஏப்ரல் 4ஆம் தேதி எபிசோடில் என்ன மாதிரி கதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கிருஷ்ணவேணியை கொலை பண்ணுறதுக்காக அமுதா வந்து ரவுடிகளை அனுப்பி வச்சுருக்காங்க. கிருஷ்ணவேணி வந்து தனியாக ஊருக்குள்ளே நடந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து சாமி கண்ணோட தம்பி சொல்கிறாங்க, அம்மா எதுக்குமா நீங்கள் தனியாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, இல்லை காலாரம் நடந்து ரொம்ப நாளாச்சு இந்த ஊருக்குள்ளே நடந்து, அதை நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சாமி கண்ணோட தம்பியும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4-5 பேர் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு சாமி கண்ணோட தம்பி நேராக அவங்கக்கிட்ட போயிட்டு, நீங்கள்லாம் யார் எதுக்காங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் திருவிழாவுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமி கண்ணோட தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சரி இங்கெல்லாம் நிற்கக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமுதா வந்து அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி, என்னடாச்சு பிளான் எல்லாம் முடிஞ்சிட்டா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரவுடிகள் சொல்கிறாங்க, அந்த கிருஷ்ணவேணியை போட்டு தள்ளலாம் அப்படின்னு தான் போனோம், ஆனால் டக்குன்னு அந்த இடத்துக்கு சாமி கண்ணோட ஆட்கள் வந்துட்டாங்க, இல்லைன்னா இன்னரும் அந்த கிருஷ்ணவேணியை முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா கேட்குறாங்க, சரி சரி சீக்கிரம் அவள் கதையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ரவுடிகள் மறுபடியும் கிருஷ்ணவேணியை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜேஸ்வரி எதிர்க்க வராங்க. ராஜேஸ்வரி வந்து தட கிருஷ்ணவேணி கேட்குறாங்க, என்ன ராஜேஸ்வரி தனியாக நடந்து போகிறேன், இந்த மாதிரி தனியெல்லாம் நடந்து போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, நான் ஏன் 4 ஆட்களோடு நடந்து போகணும், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் தைரியம் இருக்குது, அந்த கடவுளுக்கு உண்மை என்னென்னு தெரியும், அதனால் கண்டிப்பாக யாரை தண்டிக்கணுமோ அவங்கள தான் தண்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரவுடிகளும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, நீங்கள்லாம் யாருப்பா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் தானே இந்த கிருஷ்ணவேணியை கொலை பண்ண சொல்லி வர சொன்னீங்க அப்படின்னு. அதை கேட்டதோட கிருஷ்ணவேணி அதிர்ச்சியாகி, ராஜேஸ்வரி இதுதான் அவனுடைய திட்டமா, இப்படி தான் முதுகில் குத்துவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் யாரையுமே வர சொல்லலை, இவங்க தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடிங் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன மேடம் நீங்கள் தானே என்னை வர சொன்னீங்க, பொறுங்க இந்த கிருஷ்ணவேணியை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காசு வாங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி செம்மையை அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்கை வந்து கிருஷ்ணவேணியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி பின்னாடியே ஓடுறாங்க, நீங்களாம் யார் யார் அப்படின்னு. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க கார்த்திக்கு. அப்போன்னு பார்த்து கார்த்தி ஜீவா எல்லாருமே வந்து கார் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணவேணியை ரவுடிங்கை துரத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு கார்த்திக் வந்து அந்த ரவுடிகள் எல்லாருமே அடிச்சு போட்டுறாங்க. அப்போ கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, இந்த ராஜேஸ்வரி தான் வந்து ரவுடிகளை அனுப்பி என்னை கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடிகளை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்களில் வந்து சாமி கண்ணோட தம்பி இருக்காருல, அவர் வந்து அந்த ரவுடிகளை பார்த்து, இவனுங்களை நான் அப்போவே பார்த்தேன், கிருஷ்ணவேணி அம்மாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க, நீங்கள் எதுக்குடா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ரவுடிகள் சொல்கிறாங்க, இது மாதிரி ராஜேஸ்வரி தான் கிருஷ்ணவேணியை கொலை பண்ணுறதுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு. அப்போ வானதி என்ன பண்ணுறாங்கன்னா, செம்மையாக டென்ஷன் ஆகி போயிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து, நீ தான் அந்த ரவுடியோட நெத்திப்பட்டில் வச்சு இப்போ சொல்லு உன்னை அனுப்புனது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க பயந்து போய் அமுதாவை கை காட்டுறாங்க. தோ அந்த அம்மா தான் வந்து கிருஷ்ணவேணியோட ஃபோட்டோ அனுப்பி கொலை பண்ண சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க, ராஜேஸ்வரி மேலே பழி போட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட ராஜேஸ்வரி செம்மையாக கோவப்படுறாங்க. நேராக அமுதாவை ஓங்கி அரைஞ்சி, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா சம்மந்தி, எத்தனை தடவை உங்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குறது, நீங்கள் எத்தனை தடவை தான் இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுவீங்க, இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கே வர வேணாம், இங்கேயே எங்கேயாவது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கிருஷ்ணவேணி ராஜேஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, நான் யாரோ பண்ண தப்புக்கு நான் உன் மேலே பழி சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் அன்றைக்கு ஒரு நாள் இந்த சம்பவம் நடந்துச்சு, அப்பையும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆனால் நீ ஏற்றுக்கவே இல்லை, இப்போ கூட ஒன்றும் இல்லை, என்னால் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும், ஆனால் நீ கேட்குற நிலைமையில் இல்லை அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ நீ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணது உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே தெரியும், அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணவேணி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க.